ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஃப்ரெண்டு கேட்டிருந்தார். அவர் இவன் ரவுட்டர் யூஸ் பண்ணுறாராம், ரெண்டு மூணு பேர் ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்களா, அது பக்கத்தில் ஒரு ஆள் யூஸ் பண்ணிவிட்டு அவர் கரெக்ஷன் பண்ணிகிட்டு இருக்காராம், அவர் எப்படி ப்ளாக் பண்ணுறேன்னு கேட்டிருந்தார். அநேகமாக எல்லா ரவுட்டருக்கும் இந்த சாஃப்ட்வேர் ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். அது பேர் ஹவாய் ஹை லிங்க். இங்கே இருக்குது ஹாய்ன்னு இருக்குல்ல, அது வந்து அப் ஸ்டோரில் கிடைக்கும், ப்ளே ஸ்டோரில் கிடைக்கும். இது வந்து HUWAWEI ஸ்பேஸ் HILINK அப்படி டைப் பண்ணிங்கன்னா இது கிடைக்கும். அப்புறம் உங்களோட வைஃப் ரவுட்டர் வைஃபை நீங்கள் கனெக்ட் பண்ணிவிட்டு இதை வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களோட வைஃப் ரவுட்டர் பேர், என்ன ரவுட்டர் அப்படின்னு சொல்லி பேர் இருக்கும், எத்தனை பேர் கனெக்ட் ஆகிருக்கேன்னு மேலே காட்டும், இந்த மூணு பேர் கனெக்ட் ஆகிருக்கேன்ல, பேட்டரி லைஃப் காட்டும், எல்லாம் காட்டும். இந்த ரவுட்டர் வந்து நீங்கள் லாகின் பண்ணிட்டோன்னா, லாகின் பண்ண தான் இதில் உள்ள மற்ற மேட்டருக்கெல்லாம் போகலாம். அப்போ கீழே காட்டும் ரெட் கலரில் லாகின் பண்ண சொல்லி, சில பேருக்கு ஓப்பன் பண்ண உடனே லாகின் காட்டும். லாகின் காட்டினா ரவுட்டர் வைஃபைட பாஸ்வேர்டு இல்லை, வைஃபை யூசர் நேம் பாஸ்வேர்டு இல்லை, ரவுட்டர் அது வந்து அநேகமாக அட்மின் தான் இருக்கும். யூசர் நேம் அட்மின், பாஸ்வேர்டும் அட்மின், ADMIN, அவ்வளோதான். ஸ்மால் லெட்டரில் தான் வரும் எல்லாம். நீங்கள் யூசர் நேம் அட்மின், பாஸ்வேர்ட் அட்மின் கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. அப்படி தப்பாக இருந்துச்சுன்னா நீங்கள் எங்கள் ரவுட்டர் எந்த கம்பெனியில் ரவுட்டர் வாங்கினீங்களோ அந்த கம்பெனியில் போய் கேளுங்க, ரவுட்டர் யூசர் நேம் என்ன, பாஸ்வேர்ட் என்னன்னு கேட்டு லாகின் பண்ணிக்கோங்க. செட்டிங் இந்த மேலே வலது பக்கம் மேலையில் மேலே இருக்கும், அதில் அக்கௌண்டில் இதில் போயிட்டு நம்ம அந்த இந்த ரவுட்டரு அட்மின் பாஸ்வேர்டை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். யூசர் நேமே சேஞ்ச் பண்ண முடியாது, பாஸ்வேர்டு மட்டும் சேஞ்ச் பண்ணலாம். பாஸ்வேர்டுக்கு சரியான பாஸ்வேர்டு இதை டைப் பண்ணுங்கள், நியூ பாஸ்வேர்ட், கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட், நீங்கள் மேலே சரி கொடுத்துருங்க, ஓகே ஆயிரும். அப்புறம் இப்போ வைஃபை பாஸ்வேர்ட் யூசர் நேம் மாற்றணும்னா இந்த மை வைஃபை இதை கொடுத்துட்டு இதில் வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டை டைப் பண்ணிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா சேஞ்ச் ஆயிரும். அப்புறம் இதில் வந்து டைவர்ஷன் இருக்குல்ல, இது வந்து ரீபோர்ட், இதிலே வந்து நம்ம ஆஃப் பண்ணி ஆன் பண்ணிக்கலாம். இதிலே ரீபோர்ட் கொடுத்தீங்கன்னா ஓன் ஆயிரும், ரவுட்டர் வந்து ஆஃப் ஆகி ஆன் ஆகும், சரியா? அப்புறம் இப்போ முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போ எப்படி அடுத்தவங்க யூஸ் பண்ணுறாங்க அவங்கள்ட பார்த்து எப்படி நம்ம ப்ளாக் பண்ணுறது, இந்த மேலடிக்கு பாருங்கள், மூணு அடிக்கு காட்டுறதுல இதுதான் இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ இண்டியாவில் மூணு பேர் யூஸ் பண்ணுறோம், அதில் வந்து இப்போ ஒருத்தர் நம்ம ப்ளாக் பண்ணணும்னா இப்போ அந்த ஆளை கிளிக் பண்ணிவிட்டு ஹலோ அசிஸ்ட் டு வைஃபை அப்படி இருக்குல்ல, இதை எடுத்துருங்க. இதை எடுத்தால் இப்போ கேட்கும் ப்ளாக் பண்ணாமல் வேணாமான்னு, ஓகே கொடுத்தீங்கன்னா ப்ளாக் ஆயிரும், ஓகே. இதுதான் ஈஸியான வழி. அதுக்கப்புறம் நீங்கள் அடிக்கடி பார்த்துக்கலாம், இதில் நான் எத்தனை ஜிபி யூஸ் பண்ணியிருக்கேன், மந்த்லி எத்தனை செட்டப் பண்ணி வைக்கலாம். அப்புறம் மந்த்லி டேட்டா பிளான் செட்டின்னு போங்க, கிளியர் ஒரு மாதத்துக்கு ஒருக்கா கிளியர் பண்ணி வச்சு பார்த்துக்கோங்க எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி இதில் எல்லாம் காட்டும். ஆனால் தனித்தனியாக ஒருத்தர் யார் எவ்வளோ யூஸ் பண்ணுறான்னு இதில் பார்க்க முடியாது. இதுதான் ஈஸியான வழி, இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இதில் வந்து பேட்டரியெல்லாம் காட்டும், எஸ்எம்எஸ் காட்டும், நீங்கள் பில் வந்து கட்டணுமா கட்டலையான்னு சொல்லி, அந்த மாதிரி. இதுதான் ஈஸியான வழி. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், தெரிஞ்சவங்க நல்லா அதிகமாக ஷேர் பண்ணுங்கள், ஏன்னா நிறைய பேர் தெரியாதவங்க இருக்காங்க. இதனால் நிறைய பேருக்கு நான் நேரடியாக சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ ஒருத்தர் கேட்டிருந்த சவுதியிலேயோ கட்டாரில் இருந்தான்னு கேட்டிருந்தார், அவருக்கு நான் இது சொல்லி, இது எல்லா இடமும் ஒர்க் ஆகும் நான் நம்புகிறேன். ஒர்க் ஆகலைன்னா கமெண்டில் சொல்லுங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் எனக்கும் தெரியும் பேஜ், அந்த பேஜில் தான் இப்போ நான் போட்டுட்ருக்கேன், அந்த பேஜை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.